வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு அஃபிஷியல் மாடல் ஒரிஜினல் குவஸ்டின் பேப்பர் தான். அது பார்க்குறதுக்கு மாதிரி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கினா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸுக்கு ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் குவஸ்டின்ஸ் இயர் வைஸாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இது வந்து பார்த்தீங்கன்னா May 2022 லாஸ்ட் இயரில் நடந்த ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் குவஸ்டின் பேப்பர் தான். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அவ்வளோவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், அதில் இருந்தால் எக்ஸாமுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் அதிகமாக வந்து ஒவ்வொரு இயரும் வருது. அதில் பார்த்தீங்கன்னா பயன்பாட்டின் வகைகளை கூறு, நேம் த டைப் ஆஃப் யூட்டிலிட்டி, பண்டங்களை வகைப்படுத்துக, மென்ஷன் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ், உற்பத்தி சார்பினை குறிப்பிடுக, ஸ்டேட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், வெளியூர் செலவு வரை இருக்கவும், காஸ்ட்டு, அதே ஒரு பகிர்வு என்றால் என்ன, வாட் இஸ் மீன் பை டிஸ்ட்ரிபியூஷன், குறைந்த தள வருமானம் மிக்க காரணங்கள், விகேஆர்வி ராவ் கூறுவதை பட்டியலிடு, லிஸ்ட் அவுட் த ரீசன்ஸ் ஃபார் த லோ ஃபார் த கேபிட்டா இன்கம்ஸ் ஆஃப் கிவன் விகேஆர்வி ரோ, அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ஊரக பொருளாதாரத்தை வரை இருக்கவும், டிஃபைன் ரூரல் எக்கனாமி, தமிழ்நாட்டிற்கேற்ற 4 உணவுப் பயிர்களை குறிப்பிடுக, நிறைவு போட்டியின் இன்றியமையாத பண்பை குறிப்பிடு, பணித்தாள் என்றால் என்ன, வாட் இஸ் மீன் பை த ஒர்க் ஷீட், மனித விருப்பங்களின் இயல்பை கூறுக, டிஸ்கிரைப் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் வான்ஸ், தொழில் முனைவோரின் பணிகள் யாவை, வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்டர்பிரைன்ஸ், வேளாண்மை பொருளாதார அம்பேத்கரின் பொருளாதார கொள்கையினை கூறுக, ஸ்டேட் த அம்பேத்கர்ஸ் எக்கனாமிக் ஐடியா இன் அக்ரிகல்ச்சரல்ஸ் எக்கனாமி, வணிக வங்கிகள் தேசியமாக்கப்படுவதற்கான காரணங்களை கூறுக, ஸ்டேட் த ரீசன்ஸ் ஆஃப் நேச்சுரலிசம் கமர்ஷியல் பேங்க், உலகமயமாதல் என்றால் என்ன, வாட் இஸ் மீன் பை குளோபலைசேஷன், வட்டார ஊரக வங்கி ஆர்பிபி பற்றி குறிப்பு வரைக, ரைட் த நோட் ஆஃப் ரீஜனல் ரூரல் பேங்க், சுகாதாரத்துறை தமிழ்நாட்டின் பொருளாதார செயல்திறனை விளக்க, டிஸ்கிரைப் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எக்கனாமிக் ஆஃப் ஹெல்த், அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளியலின் உட்பிரிவுகளை கூறியவற்றில் ஏதேனும் ஒன்றினை விவரிக்கும், நேம் த சப்டிவிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், எக்ஸ்பிளைன் த ஒன் ஆஃப் தம், சராசரி செலவிற்கும் இறுதிநிலை செலவிற்கும் உள்ள தொடர்பை எழுதுக, ஸ்டேட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏசி அண்டு எம்சி. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் பொருளியலை பற்றி பல்வேறு இலக்கங்களை ஒப்பிட்டு வேறுபடுத்துக, தமிழ்நாட்டின் பல்வேறு வகையான ஆற்றல் வளங்களை விவரிக்கும், கம்பேர் த கான்ட்ராக்ட் வேரியஸ் ஆஃப் டெஃபினேஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ், எக்ஸ்பிளைன் த வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இன் தமிழ்நாடு, குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதியினை வரைபடத்தில் விவரிக்கவும், அடுத்து பார்த்தீங்கன்னா 2015-2020 ஆண்டிற்கான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையினை சிறப்பியல்புகளை விவரிக்க, எலிஸ்டேட் த லா ஆஃப் டிமைனிசிங்ஸ் ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் டயக்ராம், டிஸ்கிரைப் த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இஎக்ஸ்எம் பாலிசி 15-20, விகித அளவு வளை விதியினை உதாரணத்தின் விளக்குக, ஊரக பொருளாதார வளர்ச்சியினை ஆராய்க, பல்வேறு விளைநிலங்களில் ஏஆர் மற்றும் எம்ஆர் கோடுகளின் தொடர்பு விளக்குக, நுகர்வோர் எச்சம் என்ற கருத்தை கருத்துடன் விளக்குக, அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைவு போட்டியின் உள்ள விலை மற்றும் உற்பத்தி அளவு தீர்மானிக்கப்படுகிறது, தமிழ்நாட்டின் பொதுத்துறை போக்குவரத்து முறையினை விளக்குக, இந்திய பொருளாதாரத்தில் வலுவான அம்சங்களை விவரிக்கவும், இறுதிநிலை உற்பத்தி திறன் பயிர் கோட்பாட்டை விளக்குக, பொருளாதார முன்னேற்றத்தில் சிறுதொழில் நிறுவனங்கள் பங்கினை விவரிக்கவும், பொருளியல் துறையில் தகவல் தொழில்நுட்பங்களை எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, எக்ஸ்பிளைன் த ரோல்ஸ் ஆஃப் எஸ்எஸ்ஐ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், வாட் ஆர் த ஐடியாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி யூஸ் இன் ஃபார் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரும் நல்லா படிச்சுக்கோங்க.